Hi guys, welcome to it again. நாம இன்னைக்கு என்ன பார்க்க மைண்டாலே எப்படி ஸ்பூனை பெண்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே गाइस, இப்போ என் கையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இருக்கு. இந்த ஸ்பூனை அப்படியே நான் என் மைண்டை யூஸ் பண்ணி அப்படியே பெண்ட் பண்ண போறேன். அப்படியே பெண்ட் பண்ணுங்கண்டா ஒரு கட்டத்துல ஸ்பூன் கம்ப்ளீட்லி பெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்பூன் வந்து கம்ப்ளீட்லி பெண்ட் ஆயிடுச்சு. உங்களோட மிடில் ஃபிங்கரோட ஜாயின்ஸ் எப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிரிப்பில் வந்து உங்களோட ஸ்பூன் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மிச்சம் இந்த ரிங் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரையும் பிங்கு ஃபிங்கரையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா எதுவுமே தெரியும். ஆப்வியஸ்லி நீங்கள் சைட்லேருந்து பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்லேருந்து தான் பண்ணணும். ஃப்ரண்ட்லேருந்து பண்ணால் உங்களுக்கு எதுவுமே ஃபுல்லாக விஷுவலாக இருக்கும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டெம்மை வைக்கும் போது நீங்கள் எப்படியோ கொஞ்சம் வளை இப்படி வளைஞ்சு போகிற மாதிரியோ இல்லை இப்படி ரொம்ப இறங்கி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பெண்ட் பண்ணும்போது அப்படி ஈவனாக ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும். சப்போஸ் நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வி ஷேப்லலாம் இருந்துச்சுன்னா ஸ்பூன் மாதிரியே இருக்காது. அதுக்காக நான் இட்ஸ் ஓகே. நீங்கள் மூவ்மெண்ட் என்னென்னா, இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸையும் லைட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெக்கீழே போகாமல் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் இந்த இடத்துல விழுந்த பிறகு, ஒன்ஸ் அது விழுந்த பிறகு இந்த மூணு ஃபிங்கர்ஸையும் அப்படியே கவர் பொசிஷன்லேயே வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஸ்பூனை மட்டும் எடுத்து இப்படி காமிச்சிட்டு உங்களோட அந்த இன்னொரு பார்ட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்ஸ் நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வந்த உடனே இந்த பார்ட்டை ஒன்று உங்கள் பாக்கெட்டில் டிச் பண்ணிடலாம். இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பூனை பாக்கெட்டில் டிச் பண்ணாமல் அப்படியே கேஷுவலாக நார்மலாக பேசும்போது கண்டிப்பாக யாரும் நோட்டீஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்பூனை யாரும் நோட்டீஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த பொசிஷனில் அப்படியே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இதை காமிச்சிட்டு பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே கைஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டூ இட் அகைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என் கையில் ஓகே இப்போ என் கையில் வந்து ஒரு நார்மல் ஸ்பூன் இருக்குது. இந்த ஸ்பூனை என் மைண்டை வச்சு அப்படியே பெண்ட் பண்ணுவோம்.